இந்த மே ஆனந்தது இளவரசர் சார்லஸ் பிரிட்டனோட அரசரா முடிசூடிட்டாரு. பக்கத்துல கமிலாவும் அரசியா இருந்தாங்கல்ல, டயானா இருக்க வேண்டிய இடம் இல்லையா? அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே. இறந்துட்டாங்களா இல்ல கொண்டுட்டாங்களா? இல்ல புரியல. நிஷா, டயானா சாகரத்துக்கு 10 மாசத்துக்கு முதல்ல ஒரு லெட்டர் எழுதினாங்களாம். அந்த லெட்டர்ல என்ன எழுதினாங்கன்னா, என்ன கொல்றதுக்கு என்னோட ஹஸ்பண்டான சார்ல்ஸே பிளான் பண்ணிருக்காரு, அதுவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல என்ன கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்காருன்னு எழுதிருக்காங்க. சொன்ன மாதிரி கார் ஆக்சிடென்ட்ல தான் செத்து போனாங்க. ஆனா அவங்க போறப்ப அவங்க துரத்திட்டு போன மீடியா பீப்புள்னாலதான் அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது மட்டும் இல்லாம அதுல நேர்ல பார்த்தவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? மீடியா பீப்புள் எல்லாம் துரத்திட்டு போனாங்கல்ல, அவங்க எல்லாம் டயானாவையும் அவங்க பாய் ஃப்ரெண்டையும் போட்டோ எடுத்தப்போ அந்த கேமரால இருந்து நிறைய அதிகமான பிளாஷ் வந்துச்சான். அந்த பிளாஷ் வந்து டிரைவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணாலதான் அந்த பொண்டில் எல்மாங்கிற அந்த டனலுக்குள்ள போயிட்டு கார் ஆக்சிடென்ட் ஆனதான் சொல்றாங்க. சோ அப்ப அதனாலதான் சிசிடிவி கேமராலாம் ஒர்க் பண்ணல, பிளான் பண்ணி யாரும் அந்த கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கல. ஆமா, அது வந்து 14 கேமரா இருந்துச்சு அந்த டனலுக்குள்ள. அந்த 14 கேமராவும் ஒர்க் பண்ணல. அன்னைக்கு பார்த்து அதுல எதுவுமே ரெக்கார்ட் ஆகலன்னு சொல்றாங்க. அதுதான் அங்கதான் டவுட்டே வருது. ஒரு எகிப்தியனோட வாரிசு வந்துட கூடாது அப்படிங்கறதுக்காக. பட் இங்க ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. எப்படி? அவங்கதான் அந்த அரச குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்களே. நம்ம டயானா பிரிஞ்சு வந்திருந்தாலும் அரச குடும்பம் அரச குடும்பம் தானே, அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு தானே. சோ அவங்க மகனுக்கு, அதாவது யாரு, வில்லியம்ஸ் தானே வருங்காலத்துல எப்படியும் ஒரு வேலையில வந்து அவர் பிரின்சல் கிங்காவும் வரப்போறாரு, இளவரசராவும் வரப்போறாரு. அவரோட ஸ்டெப் ஃபாதரா ஒரு எகிப்தியன் வந்துட கூடாதுங்கிறதுக்காக அரச குடும்பமே பிளான் பண்ணி இந்த கொலையா பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. இப்படி ஒரு விஷயமும் இருக்குல்ல, இந்த அரசாங்கம் வந்து இதுக்குள்ள இருக்கலாம் அப்படின்றதுக்கு இப்படி ஒரு சஸ்பிஷனும் இருக்குது. எப்படி? அதாவது வந்து அவங்களோட டெட் பாடிய வந்து உடனடியா அதே நாள் வந்து எம்பெம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா வழக்கமா போறால் இறந்து போயிட்டாங்கன்னா அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற பாக்கணும். அதுவும் அவங்க யாரு, முன்னாள் பிரித்தானிய இளவரசி டயானா இல்ல அப்படின்னா அது என்ன நடந்துச்சுங்கறத கிளியரா அவங்க வந்து விசாரிச்சிருக்கணும். இந்த ஒரே நாள்ல எம்பம் பண்ணதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க, என்ன தெரியுமா? அது வந்து டக்குன்னு ரொம்பவும் ஹாட்டா அந்த பாடி வந்துச்சு, அதாவது கார் கிராஷ்ல வந்து உடம்பு ரொம்ப சூடாயிருச்சான். சோ அத வந்து இதுக்கு மேல வச்சிருந்த உடம்பு தாங்காதுங்கிறதுக்காகத்தான் ஒரே நாள்ல எம்பம் பண்ணதாகவும் சொல்றாங்க. பட் அவங்களோட டெத்ல இப்படி ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கு. எப்படி? அதனால அவரை தப்பிக்க வச்சிட்டாங்க. அவர் மூலமா இவங்க கொண்டிருக்கலாம்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு கார் ஆக்சிடென்ட் அப்படின்னு வரும்போது அது தப்பிக்கிறது வந்து ஒரு எதேச்சான விஷயமா தானே இருக்கும். ஆமா, இது எல்லாத்தையும் விட இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, என்ன தெரியுமா? டயானா அந்த கார் ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு வந்து பெருசா அடிபடலையா, கால் மட்டும் உடஞ்சிருச்சான். அந்த கார் ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் உள்ளுக்கு போனப்போ அவங்களுக்கு நினைவு இருந்துச்சான். அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போறப்ப கூட அவங்க வந்து உயிரோட தான் இருந்தாங்களாம். ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு அரசாங்கம் எல்லாம் பிளான் பண்ணி இவங்களை வேணும்னே வந்து சாக விட்டாங்க அப்படின்ற மாதிரி. பிகாஸ் வந்து அவங்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து லங்ஸ்ல இன்டர்னல் பிளீட் ஆகிதான் செத்தாங்க அப்படின்னு சொல்லி. சோ நீங்க சொல்ற ஃபேக்ட்டுக்கும் இதுக்கும் வந்து ஒரு பெரிய டீவியேஷன் இருக்குல்ல. உண்மைதான். ஆக மொத்தத்துல பிரித்தானியாவோட இளவரசியா அந்த டயானா செத்து போயிட்டாங்க. ஆனா அது கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்களா இல்ல யாராச்சும் பிளான் பண்ணி கொண்டுட்டாங்களா அப்படின்றது ஒருவேளை இருக்குமோ தெரியலையே.